ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு சிவகங்கை சீமையில் பிறந்து சுதந்திர போர்ல ஈடுபட்ட வீரமங்கை வேலுநாச்சியாரை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில வருடங்களுக்கு முன்பு 1730 ராமநாதபுரம் செல்வ செழிப்போடு இருந்த காலம். அப்போது சேதுபதி வம்சத்தில் ராமநாதபுரம் மன்னரான முத்து விஜயரகுநாத செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கும் தாய் முத்தாத்தாள் நாச்சியார் அவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வேற யாரும் இல்லைங்க, அவங்க தான் வேலு நாச்சியார். ஆனா அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியாது இவங்க தான் சிவகங்கை சீமையை கட்டி காக்க வந்த பெண் சிங்கம்னு. காலங்கள் கடந்து போகுது, வேலு நாச்சியாரும் வளர ஆரம்பிக்கிறாங்க. அரச குலத்திற்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால வேலு நாச்சியாருக்கு அனைத்து போர்க்கலைகளையும் கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வேலு நாச்சியாரும் சிலம்பம், குதிரையேற்றம், வாள்வீச்சு, வளரி, வில்வித்தை போன்ற பல கலைகளையும் கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற பல மொழிகளையும் கற்றுக்கொண்டு ஒரு வீரமங்கையா வளர்ந்து வந்திருக்காங்க. 1746 அவங்களுக்கு 16 ஆகும் போது சிவகங்கையின் இளைய மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கும் வேலு நாச்சியாருக்கும் மக்கள் செல்வாக்கோடு திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் ராஜாங்கம், இல்லறம், மக்கள் என மன மயில்வோடு வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு வெள்ளச்சி எனும் பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததை சிவகங்கை சீமையை கொண்டாடி இருக்கு. வேலு நாச்சியாரின் கணவரான முத்துவடுகநாத தேவர் அந்த பகுதியின் வீரத்தின் அடையாளமாக பார்த்திருக்காங்க. ஏன்னா இவர் எதிர்க்கிற தைரியம் எந்த ஒரு எதிரிக்குமே இல்ல. அந்த காலத்துல புகழ் பெற்ற வளரி வீச்சுல கைதேர்ந்தவரா இருந்திருக்காரு. வளரி வீச்சுல இவரை மிஞ்ச எவருமே இல்ல. இப்படி செல்வ செழிப்போடு இருந்த சிவகங்கை சீமைய கருமேகங்கள் சூழ ஆரம்பிக்குது. ஆமாங்க, இந்த காலகட்டத்துலதான் பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவின் அதிகாரங்களை கைப்பற்றி வரி வசூல் செய்து கொண்டிருந்தது. பிரிட்டிஷார் முத்துவடுநாத தேவர்கிட்ட போய் வரி கட்ட சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. ஆனா முத்துவடுநாத தேவருக்கோ கோபம் தலைக்கு ஏறியது. எம் மண்ணில் நின்று கொண்டு என்னிடமே வரி கேட்கிறாயா? இன்னும் சற்று நேரம் இங்கு நின்றால் தலை தனியாக போய்விடும் என்று மிரட்டி அனுப்பியிருக்காரு. இவரிடம் நேரடியாக மோத முடியாது என்பதை நன்கு அறிந்த ஆங்கிலேயர்கள் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தனர். முத்துவடுகநாத தேவரோ தீவிர சிவபக்தர். இவர் கோவிலுக்கு போறப்ப எந்த ஒரு ஆயுதங்களையுமே கொண்டுகிட்டு போக மாட்டாரு. இதை நன்கு அறிந்த ஜெனரல் தனது ஆங்கிலேய குறுக்கு புத்தியை தீட்ட ஆரம்பிக்கிறாரு. 1772 அன்று மன்னர் முத்துவடுகநாத தேவர் வழக்கம் போல் காளையார் கோயிலில் உள்ள ஈசனை வழிபட போயிருக்காரு. இந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ஆங்கிலேய தளபதிகள் ஜோசப் மித்தும் பாஞ்சரும் மன்னர் பூஜையில் ஈடுபட்டிருக்கும் போது நவாப் படைகளும் ஆங்கில படைகளும் கோவிலை சுற்றி வளைத்தனர். மன்னரை மறைமுகமாக நின்று சுட்டு வீழ்த்தினர். ஆமாங்க, சிங்கம் மண்ணில் சாயுது. அடுத்து காளையார் கோவிலும் காளையார் கோவிலின் கோட்டைகளும் நவாப் வசமாகுது. தனது கணவர் தந்திரமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்த வேலு நாச்சியார் தனது கணவனின் உடல் மீது சபதம் செய்யறாங்க. அது என்னன்னா, தனது கணவனை சுட்டு கொன்ற ஜோசப் மித்தையும் நவாப் படைகளையும் மற்றும் ஆங்கிலேய படைகளையும் இம்மண்ணை விட்டு வெளியேற்றுவேன் என்று சபதம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் மருது சகோதரர்களின் அறிவுரைப்படி வேலு நாச்சியார் மறைமுகமா வாழ்ந்து வந்திருக்காங்க. தேவகோட்டை, அருகிலுள்ள சக்கரபதி கோட்டை, அரண்மனை சிறுவயில் கோட்டை, பாண்டியன் கோட்டை போன்ற பல கோட்டைகளில் தனது படை வீரர்களுடன் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க வேலு நாச்சியார். இந்த கோட்டைகளில் எல்லாம் பயிற்சி மேற்கொள்ளும் இடமாகவும் ஆயுத கிடங்காகவும் பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஒரு நாள் வேலு நாச்சியார் தனது படை தளபதிகளான மருது சகோதரர்களுடன் காளையார் கோயிலில் தனது கணவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பும் போது ஆங்கிலேயர்கள் அறிந்து கொள்கின்றனர். வீரர்களுடன் இணைந்து அரியாங்குறிச்சி வழியாக ராணி வேலு நாச்சியார் போயிருக்காங்க. அந்த வழியில போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கன்னி பெண் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேரு தான் உடையாள். அவங்க வேலு நாச்சியாருக்கு தாகம் தீர தண்ணீர் கொடுத்திருக்காங்க. வேலு நாச்சியார் அந்த பெண்ணுகிட்ட தன்னை ஆங்கில படைகள் துரத்தி வருவதாகவும் அவர்கள் கேட்டால் நான் சென்ற திசையை சொல்லிவிடாது என்று வேலு நாச்சியார் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலே ஆங்கில படை வந்து சேருது. அவர்கள் உடையாளிடம் வேலு நாச்சியார் பத்தி விசாரிக்கிறாங்க. உடையாளும் ராணி சென்ற திசை எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்று பொய் கூறாமல் உண்மையை சொல்லியிருக்காங்க. சொல்லவில்லை என்றால் உன்னை துண்டு துண்டாக வெட்டிவிடுவேன் என்று மிரட்டியிருக்காங்க. அதற்கு உடையாள் தன் உயிரே போனாலும் ராணி வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அஞ்சாமல் ஆங்கிலேயர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சிவகங்கை சீமையின் பெண்ணல்லவா அவள்? அவளது பேச்சில் கோபமுற்ற ஆங்கிலேயர்கள் அவளது கைகளை துண்டிக்கின்றனர். ஆனால் அவள் உண்மையை கூற மறுக்கிறாள். பின்னர் கால்களை துண்டிக்கின்றனர். அப்போதும் அவள் கூற மறுக்கிறாள். ஒரு கட்டத்தில் அவளோட தலையை துண்டிச்சு அவளை கொன்னுறாங்க. துண்டு துண்டாக வெட்டப்பட்டும் தன் தேசத்தின் நன்மைக்காக தன்னை காட்டி கொடுக்காத அந்த பெண்ணை குறித்த தகவல் ராணி வேலு நாச்சியாருக்கு தெரிய வருது. அங்கு விரைந்து வந்து தனது கண்ணீரையே அஞ்சலியாக செலுத்தி உடையால் வெட்டப்பட்ட இடத்திலே ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு வெட்டுடையால் காளி என பெயரை சூட்டி தனது வைரத்தாலையும் அவளுக்கே சமர்ப்பிக்கிறாங்க வேலு நாச்சியார். 1772 வேலு நாச்சியாருக்கு கடும் சோதனை காலமாக இருந்திருக்கு. கொல்லங்குடி, பனங்குடி, பாகநேரி, திருப்புவனம், மல்லக்கோட்டை, மேலூர், லிங்கவடி, சிறுமலை, திண்டுக்கல், விருப்பாச்சி என பல பகுதிகளில் சுற்றி திரிந்தார் வேலு நாச்சியார். விருப்பாச்சி கோட்டையில் இருந்த போது ஹைதர் அலியின் உதவியை நாடி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஹைதர் அலியும் வேலு நாச்சியாருக்கு உதவி செய்ய ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் கேட்ட
12 பீரங்கிகள், 500 துப்பாக்கிகள், சில குதிரை வீரர்களையும் ஹைதர் அலி அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இதனை கொண்டு மருத சகோதரர்களும் பாளைய வீரர்களும் போர் பயிற்சி மேற்கொள்றாங்க. 7 ஆண்டுகளாக பல கோட்டைகளில் மாறி மாறி வாழ்ந்து வந்தார் ராணி வேலு நாச்சியார். இதற்கிடையில் ஆங்கிலேயர்களின் உதவியால் சிவகங்கையை கைப்பற்றி இருந்த நவாப் 1773 சிவகங்கையை உசேன் நகர் என பெயர் மாற்றம் செய்தனர். சிவகங்கை மக்கள் அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் தனது ராணி வேலு நாச்சியார் வருகைக்காக எதிர்பார்த்து நின்றனர். காலமும் கனிய ஆரம்பித்தது. ராணி வேலு நாச்சியார் தனது படைகளை 3 பிரிவுகளாக பிரித்து சிவகங்கை, திருப்பத்தூர், காளையார் கோவில் என 3 பகுதிகளையும் கைப்பற்ற கொரில்லா போர் முறை கையாளப்பட்டது. சிவகங்கை நகரை கைப்பற்ற திட்டமிட்டிருக்காங்க ராணி வேலு நாச்சியார். சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி நவராத்திரி விழா வருடம் வருடம் கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்தது. அப்போது கோட்டையின் உள்ளிருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபட மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி வேலு நாச்சியாரும் அவங்களோட பெண்கள் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்து கொண்டு மக்களோட மக்களாக அரண்மனைக்குள்ள போயிடுறாங்க. அரண்மனைக்குள்ளே இருந்த ஆங்கிலேயர்களிடம் திடீர் தாக்குதல் நடத்தி அரண்மனையை கைப்பற்றாங்க வேலு நாச்சியார். அதே சமயத்தில் வேலு நாச்சியார் படையில் இருந்த குயிலி என்ற பெண் தனது உடலில் எண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் குதித்து ஆயுத கிடங்கை தரைமட்டமாக்குறாங்க. சிவகங்கையை கைப்பற்றிய வேலு நாச்சியார் கோட்டையின் மேல் இருந்த ஆங்கிலேயர் கொடியை கீழிறக்கி சிவகங்கை சீமையின் அனுமன் கொடியை மேலே ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1780 ஐப்பசி திங்கள் 5ஆம் நாள் ராணி வேலு நாச்சியாரின் தலைமையில் பெரும்படை புறப்பட்டு கடுமையாக போர் புரிந்து காளையார் கோயிலை மீட்டுறாங்க. வேலு நாச்சியார் தன்னோட 50வது வயதில் தனது கணவனை கொன்ற ஜோசப் மித்தையும் தளபதி பாஞ்சோரியும் கொன்று தனது சபதத்தை நிறைவேற்றி சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் அமர்ந்து அரசியானார் ராணி வேலு நாச்சியார். அது மட்டும் இல்லாம உசேன் நகர் என்ற பெயரோடு இருந்த சிவகங்கையை மீட்டு மீண்டும் சிவகங்கை என்ற பெயரை சூட்டி சிவகங்கை சீமையின் பெருமைகளை மீண்டும் நிலைநாட்டினார் ராணி வேலு நாச்சியார். தனது கணவனை குறுக்கு வழியில் கொன்று சிவகங்கை சீமையை கைப்பற்றிய ஆங்கிலேயர்களை வெட்டி வீசி மீண்டும் சிவகங்கை சீமையை கைப்பற்றிய ஒரே பெண் சிங்கம் நமது வீரமங்கை வேலு நாச்சியார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது